Hi friends, welcome to PGDRBMax channel. We will talk about statistics 1 model test 1. So, first question is regression equation of x on y is regression equation x on y is x on y is option A y minus y bar equal to R into sigma y divided by sigma x into x minus x bar. Option B in y minus y bar equal to R into sigma x divided by sigma y into x minus x bar. Option C in x minus x bar equal to R into sigma x divided by sigma y, y minus y bar. Option D in x minus x bar equal to R into sigma y divided by sigma x into y minus y bar. இப்ப ரெக்ரெஷன் ஈக்வேஷன் ஆஃப் x ஆன் y னு வரக்குள்ள சோ x ஆன் y னு வரக்குள்ள நமக்கு x தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் a வும் b யும் வராது. c d ஆ வந்து பார்க்கணும். அப்ப x - x பார் தான் இருக்கு. சோ ரைட் ஹேண்ட் சைடு பாப்போம். r σ x / σ y. சோ x ன்றது மேல வரணும், y ன்றது கீழ வரணும். அப்ப இங்க பார்த்தா y x னு வருது d ல. அப்ப நமக்கு ஆப்ஷன் c தான் கரெக்டா இருக்குது. அப்ப ஆப்ஷன் சி என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைட் பை சிக்மா ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப ரெக்ரெஷன் ஈக்வேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைட் பை சிக்மா ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஆர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் random variable x and y, the regression coefficient of y on x is r correlation coefficient of random variable x and y, the regression coefficient of y on x is r என்றது என்ன அப்படினா correlation coefficient x and y. சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா regression coefficient of y on x னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைட் பை சிக்மா ஒய். ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைட் பை சிக்மா சிக்மா ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா எக்ஸ் டிவைட் பை சிக்மா ஒய். லாஸ்ட் ஆப்ஷன்னா சிக்மா ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஆர் வர்றது தான் ஆப்ஷனாக இருக்கும். ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பி அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒய் ஆன் எக்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம் கார்லேஷன் எப்படி இருக்கும், சாரி ரெகுலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒய் ஆன் எக்ஸ்னு வரக்குள்ள ஒய்ன்றது மேலே வரும், எக்ஸ்ன்றது கீழே வரும் முன்னாடியே சொன்னோம். அப்போ இப்படி தான் சில ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒய் மேலே வரும், கீழே எக்ஸ் வரும்னு வரக்குள்ள அப்போ ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் டிவைட் பை திக்ஸ் சிக்மா எக்ஸ்ன்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய், த ரெகுலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஃப் ஆர் இஸ் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இஃப் பி ஒய் எக்ஸ் and bxy two regression coefficient then அதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் என்பது கார்லஸ்டன் கோஃபிஷியன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வேரியபிளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கொடுத்துருக்காங்க. இஃப் பிஒய்எக்ஸ் அண்ட் பிஎக்ஸ்ஒய் ஆர் டூ ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ஸ் தென் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஒய்எக்ஸ் டிவைட் பை பிஎக்ஸ்ஒய். ஆப்ஷன் பி ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஒய்எக்ஸ் இன்ட்டு பி எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஒய்க்கு டிஃப்ரெண்ட் தான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது ஆப்ஷன் சி ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஒய் டிவைட் பை பி ஒய் எக்ஸ். ஆப்ஷன் டி ஒன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஒய் எக்ஸ் இன்ட்டு பி எக்ஸ் ஒய் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர் என்றது கார்லாசின் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்குது,
BYX, BXY ரெண்டுமே என்ன அப்படினா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டா இருந்துச்சுனா நமக்கான கண்டிஷன் என்ன R2ன்றது எப்படி இருக்கும்னா R2 BYX BXY அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க BYX BXY இப்ப ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா R2 வரும் இதான உண்மைதானே அதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन மீன் மீடியன் மோட் ஆர் ரிலேட்டட் பை சோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா மீன் மீடியன் மோட் நமக்கு தெரியும் மீன்ன்றது எம் னு எடுத்துக்குவோம் மீடியன்ன்றது எம் டி னு எடுத்துக்குவோம் மோட்ன்றது எம் ஓ னு எடுத்துக்குவோம் சார் ரிலேட்டட் பை சோ அது மூணு தே ரிலேட் பண்றாங்க சோ எப்படி ரிலேட் பண்றாங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதுக்கான ஃபார்முலா அது மூணு தே ரிலேட் பண்றதுக்குன்ன ஒரு ஃபார்முலா இருக்குது சோ இப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி அப்ப நம்ம பாப்போம் ஆப்ஷன் ஏ என்ன பாப்போம் எம் மைனஸ் எம் ஓ ஈக்குவல் டு 1/3 இன்டு எம் மைனஸ் எம் டி ஆப்ஷன் பி என்னன்னா எம் மைனஸ் எம் டி ஈக்குவல் டு 3 இன்டு எம் மைனஸ் எம் ஓ ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம் மைனஸ் எம்டி ஈக்குவல் டு 1/3 இன்டு எம் மைனஸ் எம்ஓ ஆப்ஷன் டி என்ன அப்படின்னா எம் மைனஸ் எம்ஓ ஈக்குவல் டு 1/3 இன்டு எம் பிளஸ் எம்டி இப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மீன் மீடியன் மோடு அப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் மீடியன் மோடு ஞாபகம் வச்சுக்கலாம் மீன் மைனஸ் மீடியன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன் மைனஸ் மோடு இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம் இப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அதாவது என்னென்னா மீன் மீடியன் மோடுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் மைனஸ் மீடியன் ஈக்குவல் டு 1/3 இன்டு மீன் மைனஸ் மோடு அப்படின்னு சொல்லுவோம் எம் மைனஸ் எம்டி ஈக்குவல் டு 1/3 இன்டு எம் மைனஸ் எம் நாட் சாரி எம்ஓ அப்படின்னு சொல்லுவோம் இதான் என்ன அப்படின்னா மூணுத்துக்கான ரிலேஷன்ஸ் எம் மைனஸ் எம்டி ஈக்குவல் டு 1/3 இன்டு எம் மைனஸ் எம் எம்ஓ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கர்ல் பர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் அப்போ கர்ல் பர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ் உடைய கர்ல் பர்சன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கண்ணா ஆப்ஷன் ஏ Q3 plus Q1 minus 2 into median divided by Q3 minus Q1. Option B, P10 plus P90 minus median divided by P90 minus P10. Option C, Q minus Q1 minus median. Option D, mean minus mode divided by standard deviation. அவனுதுறாக. அப்பா, curl person's coefficient என்ன அவனம் தெரியுனும். சாப்பா, அதுகான் answer என்ன அவன் பத்தம் நான் option A வா, option B யா, option சியா ஆப்ஷன் டியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் மீ மைனஸ் மோ டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர் பர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் த செகண்ட் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் ஷெப்பர்ட்ஸ் கரெக்ஷன் இஸ் அதாவது என்ன அப்படின்னு செகண்ட் சென்ட்ரல் மூமெண்டோடைய ஷெஃபர்ட் கரெக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏன்றது என்னென்னா மியூ டூ டேஷ் மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 12 ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மியூ டூ டேஷ் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 12 ஆப்ஷன் சி என்னென்னா மியூ டூ மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 12 ஆப்ஷன் டி என்னென்னா மியூ டூ ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை நேரத்தில் 12 ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் மியூ டூ மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 12 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இதான் என்னென்னா ஷெப்பர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆப்ஷன் சி மியூ டூ மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 12 இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் த தேர்டு குமுலன்ட் இஸ் ஸோ இப்போ தேர்டு குமுலன்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ செகண்ட் சென்ட்ரல் மூமெண்ட் ஆப்ஷன் பி செகண்ட் மூமெண்ட் அபவுட் ஏ ஆப்ஷன் சி தேர்டு சென்ட்ரல் மூமெண்ட் ஆப்ஷன் டி தேர்டு மூமெண்ட் அபவுட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேர்டு சென்ட்ரல் மூமெண்ட் தான் என்ன அப்படின்னா தேர்டு குமுலண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேர்டு சென்ட்ரல் மூமெண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கியூனஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய நமக்கு ஸ்கியூனஸ் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/λ ஆப்ஷன் பி லேம்டா ஆப்ஷன் சி 1/√ஸ்கொயர் ரூட் ஆஃப் லேம்டா
ஆப்ஷன் டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்கியூனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1/λன்னு வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 1/λ. ஸோ அப்போ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்கியூனஸ் ஆப்ஷன் ஏ 1/λ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான், வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு. ஸோ அப்போ நமக்கு வேரியன்ஸ் வரக்குள்ள நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வேரியன்ஸ் பெயின் பண்ண சொல்கிறாங்க, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய், இதில் ஏபின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேமு, எக்ஸ்ஒய்ன்றது என்ன அப்படின்னா வேரியபிள்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2ab கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்றாங்க. ஆப்ஷன் சி என்னன்னா ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2ab இன்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஆப்ஷன் டி என்னன்னா ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்றாங்க. அப்போ வேரியன்ஸுக்கு நமக்கு தெரியும் வேரியன்ஸு. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2ab இன்டு கோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கம ஒய். அப்போ இந்த இடத்துல நம்ம வரவில் கான்ஸ்டன்ட் என்ன ஆயிடுதுன்னா ஸ்கொயர் ஆகிடுது, வேரியபிளுக்கு வேரியன்ஸ் ஃபைன் பண்ணுறோம். இங்கே ரெண்டு வர்றதால நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் 2ab இன்டு கோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிளுடைய கோ வேரியன்ஸ் ஃபைன் பண்ணும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2ab கோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரெக்ரேஷன் லைன்ஸ் கோஇன்சைட் தென் தி கார்லேஷன் இஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இம்பர்ஃபெக்ட், செகண்ட் ஆப்ஷன் பர்ஃபெக்ட், தேர்ட் ஆப்ஷன் நோ கார்லேஷன், ஃபோர்த் ஆப்ஷன் அண்ட் ஆஃப் திசிபோ. இப்போ ரெக்ரேஷன் லைன்ஸ் வந்து கோஇன்சைட் ஆகிடுச்சுன்னா அதனுடைய கார்லேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோஇன்சைட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கார்லேஷன் எப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி பர்ஃபெக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.